டாக்டர் சாங் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான விஷயம் பண்ண போறோம். என்னன்னா, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் வந்துட்டு ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸோ பண்ணி தெரிஞ்சிருக்காரு. ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ்ல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவாங்க, அதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண போற ப்ராஜெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். அதில் நம்ம ஜேஎஸ்பி அண்ட் ஜாவா இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதில் நெக்ஸ்ட் இது எதுக்காக பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஸ்டோருக்காக இந்த ப்ராசஸ் பண்ண போறோம். இதில் வந்துட்டு நம்ம பண்ண போற பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட், அப்டேட், ரிமூவ், டிஸ்பிளே அண்ட் சர்ச். இந்த அஞ்சு ஒரு ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ண போறோம். பேசிக்காக அந்த கிரெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணிட்டு இதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்னென்ன அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஃபார்ம் அது, அது வந்து ஒரு நேம், அதாவது அந்த ப்ராடக்டோட நேம், குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ், இந்த மூணு விஷயம் மட்டும் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். மெத்தட்ஸ் அந்த வேற இன்னும் சில விஷயத்தெல்லாம் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது. ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது நம்ம என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ ஃபைல், நியூ, டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் அதை கொடுத்துட்டு, ஸோ இப்போ அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம டாம்கேட் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து அதை நம்ம ஒரு சர்வரில் தான் ரன் பண்ணோம். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க குரோம் ப்ரௌசர், அதில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் இப்படி தான் ரன் ஆகிட்ருக்கோம். இது எப்படி செட் பண்ணுறது நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதுங்க, அதை போய் செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நம்ம அடுத்து பண்ண வேண்டிய ப்ராசஸ் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த வெப் ப்ரொடக்ஷன் ஃபைல் நமக்கு தேவை. இதை அடுத்து நம்ம இது யூஸ் பண்ணும்போது எதுக்காக அப்படின்றது ரொம்ப இன்னும் பார்க்கலாம். இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அது என்ன கிளாஸ் அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஸோ நான் வந்து இங்கே பேக்கேஜ் இங்கேயே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ காம் டாட் இன்வென்ட்ரி டாட் என்டிடி, அதை வந்து என்டிடி அப்படின்ற நேம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்னென்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு போஜோ கிளாஸாக வச்சுக்கிறேன். போஜோ கிளாஸ்னா எல்லா கிளாஸ் நம்ம கிளாஸ் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் ப்ரைவேட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு அதுதான் போஜோ கிளாஸ். அண்ட் போஜோ கிளாஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பிளைன் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட் நேம் ஸ்ட்ரிங், சாரி இன்ட், குவான்டிட்டி, நெக்ஸ்ட் ப்ரைவேட் டபுள் யூபிஎல்இ பார் ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இது கிட்ட செட்டை கிரியேட் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோர்ஸ் அதில் வந்து இப்போ நம்ம கெட்ட செட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதில் நமக்கு எல்லா ஃபீல்டும் வேணும். செலக்டாக ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீல்டும் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதாவது எல்லா ஃபீல்ட்ஸ் வச்சுருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த சோர்ஸ்லேயே போய் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸ் இதில் வந்துட்டு எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. ஜென்ரேட் ஜென்ரேட் ஆகிடுச்சா. ஃபைனலாக வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட். இது எதுக்காகனா இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை நம்ம ஒன் பை ஒன்னாக கெட் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணாமல் இந்த டூ ஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதுக்கும் ஜென்ரேட் டூ ஸ்டிங் மெத்தட் உங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் மட்டும். ஓகேவா, இந்த வீடியோவில் அதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் கோ ஜேஎஸ்பி. இதில் வந்து நம்ம பண்ண போகிறது ஆட் ப்ராடக்ட்டுக்கான அந்த ஒரு ஃபைல். அதனால் ஆட் ப்ராடக்ட் ஜேஎஸ்பின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேமை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் என்ன, ஆட் பேஜ். ஸோ அப்போ ஆட் ப்ராடக்ட் ப்ராடக்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார்ம் என்னன்னா இதில் வந்துட்டு லேபிள் இருக்க போகுது. லேபிள்ன்ற டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை நேம் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அந்த மாதிரி டைமில் இந்த நேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் நேம் ஆர் வந்து ஸ்மால் ஃபைனலாக இன்புட் கிரியேட் பண்ணுறோம். இன்புட்டோட டைப்பை டெக்ஸ்டாக வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஃபீல்டுக்கான ஒரு நேம் தரப்போகிறோம். அந்த நேம் ப்ராடக்ட் நேம், ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து ப்ராடக்ட் நேமுக்கான ஃபீல்டு. அதுக்கப்புறம் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறோம் டூ டைம்ஸ். எதுக்காகனா நமக்கு பேலன்ஸ் இன்னும் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் இருக்குது. அப்போது குவான்டிட்டி
குவாண்டிட்டி இல்லை குவாண்டிட்டி அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரைஸ் இங்கேயோ ப்ரைஸ்னு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ பட்டன் ஆட் அவ்வளோதாங்க. இன்றைக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணி இந்த டேட் இந்த பேஜ் நமக்கு கரெக்டாக வந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் ரன்னர்ஸோ. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே அந்த ஸ்டேட் பண்ணியிருப்போம் நம்ம. இது இது உங்களுக்கு தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இது உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் இதுவோ, அந்த ப்ரௌசரில் தான் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட் எந்த சர்வரில் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நேம். இப்போ பேலன்ஸ் நம்ம என்ன தரணும்னா நம்ம பேஜோட நேம் தரணும். இந்த பேஜோட நேமை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். இதில் ரீநேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேமை காப்பி பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் க்ரியேட் பண்ண அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆயிடுச்சா. இப்போது இதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைஸ் டூ பின் கொடுத்து ஆன் கொடுத்தேன், எனக்கு அந்த வேல்யூஸ்லாம் இங்கே வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அது உங்களுக்கு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் நம்ம சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன், ஓகே. அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து வீடியோ போட்டோன்னு வீடியோட லிங்க்கை நான் வந்து அங்கே நான் ஷேர் பண்ணணும். அங்கேருந்து நீங்கள் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஒன்ஸ் அகேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.